வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீகாரம் நீட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பாத்தீங்கன்னாக்க முருங்கைக்கீரையும் பாலக்கீரையும் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். இந்த முருங்கைக்கீரை வந்து செடி முருங்கை, அது வந்து காயும் உங்களுக்கு காய்க்கும், அதே போல வந்து கீரையும் நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கே தெரியும் முருங்கைக்கீரையில எவ்வளவு பலன்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு. மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியா இந்த செடி முருங்கையை வந்து நம்ம வளர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இது வந்து பாலக்கீரை, இது வந்து பாம்பே பாலக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதுவும் வந்து விதை போட்டு நம்ம வந்து வளர்க்கக்கூடியது. மாடி தோட்டத்திலேயே ரொம்ப ஈஸியா மற்ற கீரைகள் மாதிரியே இந்த பாலக்கீரையும் வளர்க்கலாம். இது வந்து என்ன ஒரு அதிசயம்னாக்க, இதை கட் பண்ண உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வரைக்குமே வந்து கீரைகள் வளர்ந்துட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கட் பண்றோமோ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல வந்து நல்ல ஹெல்த்தியான கீரை வந்து பறிச்சாச்சு, முருங்கைக்கீரை அண்ட் பாலக்கீரை. இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் அமைச்சு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படிங்கறதுதான் என்னோட